பக்கம் சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போய்ச்சேட்டா. எலும்பு கூடா எங்க இவரு தண்ணே. அப்படி ஒண்ணு இல்லையே, இந்த பொண்ணு ஏதோ மனபிராந்தியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கி ஆகுது, கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்கே. எல்லாரும் பேசாம இருக்க, பிராந்தி ரிஸ்கி நீ மூடிய மாத்திட்டீங்க. லதா லதா பிளீஸ் நோ, உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு, ஒரு சொட்டு கூட தரமாட்டேன். பாரு நாளை கோட்டை கட் பண்ணிக்க, நீங்க ஒரே ஒரு பேச. வெட்டிங் டேல கொடுத்ததுலயே மூணு பெக்கு பாக்கி இருக்கு, கண்டிப்பா கிடையாது. சார் உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்கை ஏதாவது தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலையும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு, நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மே, உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் கொஞ்சம் கட்டிக்க பாருங்க. ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது என்ன சீரபேதி சீதாபதி, அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதினே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மக மேல என் மகன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதான் அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு, அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் நல்லா புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு திண்டுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டா? அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் குடுத்து பார்த்து வர்றேன். என்ன நான் சொன்ன மாதிரி பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேக வரும், எனக்கு வல்லாத விசுக்குன்னு. சீதா பாதி நான் முழுசாவே வந்திருக்கிறேன். போடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவலம் கூடவே உள்ள போகும். சந்திரா சந்திரா என்ன இது? கூட்டா நல்ல விஷமான நீ ஆள் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு சிரமிக்கான. பாவக்கண்ணா கீதாவுக்கு உயிர், இவ பேயா அலறாளே. சீதா விதி என்ன மாத்தி? பாவி ஆவக்காய் அள்ளி போட்டு பாவக்காய் சொல்ல மாட்டே. நீ பாவக்காய் அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணா ஆகி போட்டுட்டீங்க. பாவக்காய் சாப்பிடல என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. பாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது, இதை விட சுரளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பா. அரளி விதை? அரளி விதை. நீ யார கேட்டு சாம்பார் வச்ச பாவக்கா? யாரு சாம்பார் வைக்க சொன்னாரு? ஏதோ செக்ரட்டரி. இது உன் வீடா என் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுத தலையிட? உன் தலையை கிண்டிடுவேன். என் பொண்ணுக்கு எது பிடிக்க பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம நீ எப்படி சொல்லலாம்? மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. என்ன விட்டுடுவேனா? அவ்வளவு பாவக்கா சாம்பாரை நீ தான் சாப்பிடணும். நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவக்கா பாத்தீங்கல என்ன மாட்ட விட்டீங்க? ஏ சாம, இந்த வேலையை விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன். சிலோனுக்கு போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொத்திடுச்சு. அப்ப நான் வரட்டுமா? யாருக்கு மொத்தம் அடிக்கிறது முடிவாகி போச்சா? இந்த குஞ்சுவோம் கொஞ்சம் தங்கோட்டா. நீ சும்மாரியா? அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வடிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா விருந்தாளே? விருந்தாளையும் இல்ல பெருசாலையும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அத ஏன்பா கேக்குறேன்? பாவக்காய் சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ, இவ தலையில கைய வைக்கா. அஞ்சே நிமிஷத்துல இவள நான் மொழு மொழுன்னு பாக்கணும். ஆமா குத்து. சுமாரி, அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம்,
அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் வரேன். இருந்து சாப்பிட்டு போய போய. காலங்காத்தா யார் முகத்து மூச்சுன்னு தெரியல. முதல் போனிய செவ செவத்து போச்சு. அடியே உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல படிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே, சாராத்துக்கு என்னைய பண்ணுவே? இந்த 2 ரூபாய் வச்சுக்க. ஐயா அம்மா இங்க காணோம் படுக்கறையில. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த சண்டை. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயா அவரோட டெய்லி கோட்டாவில ஒரு சிகரெட்ட கூட குடிச்சிட்டாரான். அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. அனைவனா இப்படித்தான் இருக்கணும். ஐயாவோட தங்கச்சி ரூம்ல டிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? சூடா ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு காசு கொடுத்துவாயா? அவர் தன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க படாத பாடுபடுற. அது தெரிஞ்சா நான் இங்க வந்தேன். முதுகுல அந்த எச்சத்தை மட்டும் பாத்துருந்தா இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பான். எச்சம் இல்ல, கொச்சம் மச்சம் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க பாருங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலையோ ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறங்கிற ஆர்வத்தினாலையோ என்னை இங்க அழிச்சிட்டு வந்தீங்க. அவன் நடத்தின அத்தனை சோதனைகளிலும் என்னை ஜெயிக்க வச்சு இன்னொருத்தனை அவரை நம்ப வச்சிங்க. ஆனா எந்த நிமிஷம் அவர் அந்த பட்சத்தை பாக்குறாரோ அப்பவே உங்க முயற்சிகள் அத்தனையும் வீணாயிடும். கீதா, உன் புருஷன் மோதிரத்தை வித்து பணத்தை எங்க எடுத்து போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அங்க நீ அவனும் பேசுறத கேட்க நிறுத்துச்சு. ஒரு நல்ல கணவனும் ஒரு நல்ல மனைவியும் சந்தர்ப்ப சூழ்நிலால பிரிஞ்சிருக்காங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் போனப்புறம் உன்கிட்ட உன் கதையை கேட்டு நான் கழிச்சு வந்தேன். கீதா, உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க கூட நான் தயாரா இருக்கேன். முன்பின் தெரியாத என் மேல இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறத பார்க்கும் போது எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தங்கச்சி ஊத்திருந்தா நான் இதைத்தான் செய்வேன். ஜெயசிரன் சார், உங்க முயற்சிகளை பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு தும்பிக்கை வளருது. அது வளர்ந்தா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்பிக்கைமா இடம் சமையலே. நீ குறுக்க குறுக்க பேசாரு. உங்களோட குப்ப பாரத்தை எடுத்து வச்சு வாங்க சாமி. நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அதே அதே, நான் ஜவ்வாத சுவாமிகள். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா. இளமையிலே எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் விரக்தியும் தான் இந்த சின்ன வயசுல இந்த துறவரத்துக்கு தூண்டி விட்டுடுச்சு. நீ காலி தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சு போய் ஒழுங்கா முன்னு கொண்டு வந்திருப்பேன். கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும், உதவி செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐடியா வந்தாச்சு. என்னங்க? நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவன் தான் சந்திராவுக்கு முறை மாப்பிள. ஆலப்புழையில இருந்து வந்திருக்கான். 7 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? முறமாப்பிளையே வந்தாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே யாவுக்கு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான். கண்டிப்பா தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணு முடிவுக்கே வந்துருவான். ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. சன்னியாசத்துக்கு போற என்ன சாரி ஆக்கிடாதீங்க. ரவி,
ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் மனசை மாத்தி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நாங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கோம். நீ சன்னியாசிட்டு போ, போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்தை உதவி செஞ்சுட்டு போப்பா. எப்பேற்பட்ட நல்ல காரியம், என் பிறவி பையனை அடைந்து விட்டேன். இவனை முதல்ல மாத்துங்க. என்ன என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாணம் மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உங்க தொடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா?